ஹாய் மக்களே, நம்ம அபாபியூஸ் தமிழ் சேனலில் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போனால் 9 அன்யூஷுவல் ஹவுஸ் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஹவுஸ் அப்படின்றது எல்லாருக்கும் சின்ன வயசுல ரொம்ப பெரிய ஆசை இருக்கும். நம்ம வீடு இப்படி தான் இருக்கணும், பெயிண்டிங் இப்படி தான் இருக்கணும், வாஸில் இருக்க பெயிண்டிங் இப்படி தான் இருக்கணும், பெட்ரூம் இப்படி தான் இருக்கணும், பெட்டில் இருக்க அந்த பில்லோ இப்படி தான் இருக்கணும், அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் இப்படி தான் இருக்கணும், அதுக்கப்புறம் கார்டனிங் இப்படி தான் இருக்கணும் சொல்லிட்டு சில நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்கும். அதேமாதிரி சில பேருக்கு எப்படி ஆசை இருக்குன்னா வந்து வீடு ஃபுல்லாக பீஸாவாக இருக்கணும், பர்கராக இருக்கணும், அதுக்கப்புறம் வீட்டு ஃபுல்லாக வந்து PS2 இருக்கணும், PS4 இந்த மாதிரி கேமிங் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து பரோட்டா இருக்கணும், சிக்கனாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய பேர் சில பேருக்கு புக்ஸாக இருக்கணும் வீடு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு நிறைய நிறைய ஆசை இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ஆசை இருக்கு, வீடு ஃபுல்லாக இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சும்மா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேட்கறதுக்கு ரொம்ப கிரேசியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ரொம்ப அன்யூஷுவலான ஹவுஸ் பற்றி இந்த வீடு நம்ம பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டோக்கியோவில் இருக்க ஒரு வீடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டிலேருந்து ரோடை பார்த்தீங்கன்னா ரோடு தெரியும், நீங்கள் ரோட்லேருந்து வீட்டை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க பெட்ரூம் வரைக்கும் தெரியும், அந்தளவுக்கு வந்து ரொம்ப கிளியராக தெரியும். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி வந்து டிரான்ஸ்பரண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரோட்லேருந்து வீட்டை பார்த்தீங்கன்னா என்னடா அது, வாழை இல்லை, கதவே இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே வந்து மொட்டையை விட்டு வச்சுருக்காங்க, ஒழுங்காக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் வந்து அந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி அது டிரான்ஸ்பரண்ட் ஹவுஸு. நீங்கள் கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். பாத்ரூம் கூட வந்து ஓரளவுக்கு வந்து எப்படி சொன்னால் அப்பட்டமாக தான் வச்சுருப்பாங்க. இதில் இருக்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்து அவங்க நிறைய மரத்தை அழிக்காமல் வந்து இந்த வீடை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இயற்கையாக நேச்சுரலாக சன்லைட் வந்து எல்லாருமாடியும் அந்த வீட்டுக்குள்ளே போடும். ஆனால் இதில் இருக்க ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட், ஒரு மைனஸான விஷயம் வந்து ப்ரைவசி இருக்கே இருக்காது. வீடு அப்படின்றதே நம்ம கம்ஃபர்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா வந்து ஒரு ப்ரைவசி அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனால தான் வந்து வீடு அப்படின்ற விஷயமே இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக ப்ரைவசியாக இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கேட்டிங் போர்டு வீடு பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா வந்து கலிஃபோர்னியாவில் இருக்குது. கலிஃபோர்னியாவில் இருக்க ஒரு வீடு தான் இது. இந்த வீட்டில் மொத்தம் 3 ரூம் இருக்குது. அதாவது எப்படி சொல்லலாம் வந்து அடுக்கடுக்காக கட்டி வச்சுருக்காங்க. மேலே ஃபஸ்ட்டு லெவலில் வந்து டைனிங் ரூம் இருக்குது, கீழே பாத்ரூம் பெட்ரூம் இருக்குது, லாஸ்ட்டில் வந்து ஸ்கேட் போர்ட் ப்ராக்டிஸிங் ரூம் இருக்குது. அந்த வீடு ஃபுல்லாகவே வந்து ஆனால் வந்து எப்படி கட்டி வச்சுருக்காங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்ட் ப்ராக்டிஸிங் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து வீடு ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க. கிச்சன்லலாம் வந்து அப்படியே ஸ்கேட் போர்ட் ப்ராக்டிஸிங் பண்ணிகிட்டே போகலாம், அந்தளவுக்கு வந்து எப்படி செம்மையாக கட்டி வச்சுருக்காங்க. ஸ்கேட் போர்ட் யாராருக்கும் பிடிக்குமோ கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடு பிடிக்கும். இந்த வீடு கட்டினவரோட யாருன்னா வந்து ஒரு ஃபார்மர், அதாவது ஒரு ஃபார்மர் வந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்கேட் போர்ட் சாம்பியன் ஆனார், அவர் தான் அந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம வீடு பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீட்டை பற்றி சொன்னோம் அப்படின்னா வந்து ரெண்டு லாரி மோதி நடுவில் வந்து ஒரு கார் இருந்தால் எப்படி அப்படியே சப்பையாக ரொம்ப ஸ்லிம்மாயிரும், அந்தளவுக்கு இந்த வீடு வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். இந்த வீட்டோட ஒரு சென்டிமீட்டர் என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த வீடு வந்து எவ்வளோ சென்டிமீட்டர்னா 72 சென்டிமீட்டர் தான் இந்த வீடு. இவ்வளோ தான் இருக்கும் இந்த வீடு. இந்த வீடு வந்து போலாண்டில் இருக்குது. இந்த வீடு யாருக்காக கட்டியிருக்காங்க வந்து ரைட்டர்ஸ்க்காக கட்டிருக்காங்க. ரைட்டர்ஸ் எப்பவுமே வந்து தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவாங்க. அது நிறையா கதைகள் கவிதைகள் எழுதுவாங்களா, போயம்ஸ் எழுதுவாங்களா, அவங்க வந்து எப்பவுமே தனியா இருக்கணும் சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்காக கட்டதான் இந்த வீடு. ஆனால் வந்து ரொம்ப ஓவராக கட்டியிருக்காங்க. ரெண்டு பில்டிங்க்கு நடுவில் இருக்கும் இந்த வீடு. எப்படி சொன்னால் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு பெட்டும் இருக்கும், அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும், அவ்வளோதான் இந்த வீடு. ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி சொன்னால் வந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லாது. நெக்ஸ்ட்டு வந்து எக் ஹவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த எக் ஹவுஸ் எங்கே இருக்குன்னா வந்து சைனாவில் இருக்குது. இது கட்டினவரோட பேர்னா வந்து டை ஹாகி ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் கட்டியிருக்காரு. இவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காருன்னு நம்ம ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப பெரிய ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம எப்படி வந்து எப்படி ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறோம், ரியல் எஸ்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து கம்மியான விலையில் ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. யோசிச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா ரோட்டு பக்கத்தில் வந்து ஒரு எக் ஷெல் மாதிரி ஒரு வீடு கட்டியிருக்காரு. அந்த வீடை கட்டிட்டு உள்ளே எப்படி எலக்ட்ரிசிட்டி வரும்னு சொல்லி யோசிச்சு இருக்கிறப்போ வந்து இங்கே சன்லைட் இருக்குல்ல, ஸோ சன்லைட் வழியாக வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அங்கே வந்து சோலார் சிஸ்டம் செட் பண்ணிட்டாரு. ஸோ அப்படி செட் பண்ணதுனால வந்து உள்ளே எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு, எல்லாமே தண்ணியும் உள்ளே வச்சுட்டாரு. ஸோ அது அவர் வீடாகவே அப்புறம் லேட்டராகவும் மாறிச்சு. இது கட்டுறதுக்கு அவர் எவ்வளோ செலவு பண்ணார்னா வந்து $964 மட்டும்தான் இது கட்டுறதுக்கு அவர் வந்து செலவு பண்ணார். நெக்ஸ்ட்டு வந்து அப்சைட் டவுன் ஹவுஸ். இது இந்த வீடை பற்றி சொன்னால் எல்லாமே இந்த வீட்டில் தலைகீழாக தான் இருக்கும். இந்த வீடே ஃபஸ்ட்டு தலைகீழாக தான் இருக்கு. நீங்கள் உள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா வந்து டைனிங் ரூம்லாம் அப்படியே காற்றுல பறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஃபேன்லாம் வந்து அப்படியே வந்து கீழே இருக்க மாதிரி இருக்கும். ஃபேன் கீழே இருக்கும், டைனிங் ரூம் மேலே இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பெட்டு மேலே இருக்கும், பீரோ கீழே இருக்கும். அந்த மாதிரி வந்து எப்படி சொல்லலாம் வந்து அப்படியே தலைகீழாக இருக்கும் வீடே. நீங்கள் வந்து நார்மலாக நடந்து போயிட்டு இருக்கப்போ வந்து இதை நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ கிரேஸியாக இருக்கும். இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்காக வந்து இது ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணி கட்டி வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா ஜெர்மனியில் இருக்குது. இது வந்து 2008 வந்து இது கட்டினாங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு எப்படி சொன்னால், இது எனக்கு பார்த்த உடனே வந்து எஸ்பிடி டெல்டா பேஸ் தானே ஞாபகம் வந்துச்சு. எஸ்பிடியில் வந்து இந்த டெல்டா பேஸ் இருக்குல்ல, அந்த எஸ்பிடி எல்லாமே வந்து பேசுவாங்கள, அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அந்தளவுக்கு ஹைடெக்கான வீடு, அப்படியே ப்ளூ கலரோட சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடை யார் கட்டினாங்கன்னா வந்து டானி ஆலன்ஸ் அப்படின்னு சொல்லுவது தான் கட்டினார். இவர் பயங்கரமான வந்து ஒரு ஸ்டார்க், அங்கே இருக்க ஒரு எஸ்பிடின்னு சொல்லாமல், அமெரிக்காவில் இருக்க எஸ்பிடி வச்சு, சரி ஜெர்மனியில் இருக்க ஒரு எஸ்பிடின்னு சொல்லலாம், நம்மளுக்கு எப்படி எஸ்பிடி இருக்கோ அதே மாதிரி அங்கே வந்து ஸ்டார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்பிடி இருக்கு. அந்த பார்த்து வந்து இவர் வந்து பயங்கரமாக ஃபேன் ஆகி வந்து அந்த மாதிரி வீடை கட்டியிருக்காரு. ஆனால் என்ன ஒரு சோகம்னா வந்து இந்த வீட்டை கட்டினதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கூட அவருக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவர் தனியாக தான் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம அதை பற்றி பார்க்க போனால், இந்த வீடு வந்து அந்த சிவா படத்தில் வந்து தமிழ் படம்னு சொல்லுவாங்களா, சிவா படம் தமிழ் படம், அந்த படத்தில் வந்து ஒரு கூரை வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆவார். என்ட்ரி ஆனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே மைக்ரோவே அது இதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கலாம். அதே மாதிரி தான் இது வந்து ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே போய் பார்த்தா வந்து அந்த இமேஜஸ்லாம் பார்த்தா வேற லெவலில் இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எப்படா ஒரு 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 பழைய வாட்டர் டேங்க் கூட சூப்பராக வந்து வீடு கட்டிச்சிருக்காங்க. இந்த வாட்டர் டேங்க் வந்து எப்போ ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ கட்டினது இந்த வாட்டர் டேங்க். இந்த வாட்டர் டேங்க் வந்து எதுக்கு யூஸ் ஆச்சுனாலும் செகண்ட் வேர்ல்டு வாரில் நிறைய பேர் ஒளிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாட்டர் டேங்க் யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் லேட்டர் பீரியடில் வந்து இங்கே வந்து ஒரு வீடு மாதிரி உள்ளே இருந்து கட்டிட்டாங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனலாக பிடிச்ச ஒரு வீடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து ஜெயிண்ட் ஷீஷல் வீடு, ஒரு சீஷல் அதாவது சிப்பி எப்படி இருக்கோ அந்த ஷேப்பில் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. இந்த நிறைய மார்பிள்ஸ்லாம் வச்சு பார்க்கறதுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா, எனக்கு இதை பார்த்த உடனே வந்து ஏதோ ஒரு கார்ட்டூன் தான் ஞாபகம் இருந்துச்சு, ஒரு கார்ட்டூன் அது எனக்கு நேம் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும், ஒரு கார்ட்டூன் வந்து பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக உள்ளே வந்து சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்லலாம், வாழ்க்கடா இதாண்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கட்டினவங்க வந்து யாரை பார்த்து இன்ஸ்பைர்ட் ஆகி கத்தோம்னா வந்து ஆண்டோனி கண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து மிகப்பெரிய ஆர்கிடெக்ட், இவர் இவரை பார்த்து வந்து தான் இன்ஸ்பைர்ட் ஆகி வந்து கட்டினாங்க. அதே மாதிரி வந்து ஃப்ராங்க் லாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஃபுல் நேம் வந்து ஃப்ராங்க் லாய்ட் ரைட் ஆகுது. இவரை பார்த்து வந்து இதை இன்ஸ்பைர்ட் ஆகி கட்டினாங்க, ஏன்னா வந்து இவங்க ரெண்டு பேரும் ஆர்கிடெக்ட் அந்த வந்து ரைட்டர்ஸ், இவங்க ரெண்டு பேரும் நிறைய செட்டுலாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக வந்து இவங்க வந்து இந்த வீடு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இது வந்து ரொம்ப 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 வேற லெவலான ஒரு வீடுன்னு சொல்லலாம். இங்கிலாந்தில் இருக்க இந்த அப்புறம் இந்த வீட்டோட இந்த ஸ்கொயர் மீட்டர் கேட்டிங்கன்னா 1 ஸ்கொயர் மீட்டர் தான் இந்த வீடு. இந்த வீடு வந்து வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு அடியில் யாராவது வந்து வீல் வச்சு பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு கீழே வந்து வீல் இருக்கோ, நீங்கள் எங்கே போனாலும் வந்து இந்த வீல் அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டு என்னாச்சும் ஒரு பார்க் பண்ணாலோ இல்லை எங்கேயாவது போனால் அதுக்குள்ளே உட்காந்து அழகாக வந்து நம்ம உட்காந்து படிக்கலாம் இல்லை தூங்கலாம் என்னென்னா பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து உட்காந்து தூங்க வசதியா இல்லைன்னு சொன்னீங்கன்னா வந்து அப்படியே அந்த வீடை கவுத்து போட்டு அதுக்குள்ளே போய் நீங்கள் உட்காந்து படுத்துட்டீங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு குக் பண்ண தோணுச்சுன்னா வெளியே வந்து டக்குட்டு வந்து நீங்கள் வந்து எதாச்சும் பொருள் வச்சுருந்தீங்கன்னா, இல்லை வெளியே போகிறப்ப ஏதாச்சும் பொருள் வச்சுருப்பாங்க சேஃப்டின்னு சொல்லிட்டு, ஸோ அதை வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் கேபிள் எங்கேயாவது கேட்டு எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, யோசிச்சு பாருங்களோ வீட்டை நம்மளால் தள்ளி போகணுமே இருந்தால் இந்த வீட்டில் வந்து நம்ம அழகாக தள்ளிக்கிட்டே போகலாம். ஏதோ ஒரு படத்தில் வந்து ஒரு போலியான வீடை வந்து தள்ளிக்கிட்டே போவாங்களா, அதே மாதிரி இந்த வீட்டை வந்து அப்படி தள்ளிக்கிட்டே போகலாம், செட்டு மாதிரி இருக்கலாம் அந்த வீடு. ஐ திங்க் அந்த வடிவேல் காமெடி தான் நினைக்கிறேன், அந்த வடிவேல் காமெடியில் வந்து செட்டு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா என்னடா ஒன்றுமே காணும் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வீடியோ பார்க்கறது இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் மக்களே.